வெல்கம் டு மிஸ்டர் எம்எஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேக் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. வேறு லப்பர் பேன், நோ எலக்ட்ரிக்கல், நோ டிசி மோட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் மேக் பண்ணியிருக்கிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கிரேசியாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ காய்ஸ் வாங்க நம்ம எங்கள் வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டாச்சு. அதில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த வயசில் வந்து மார்க் பண்ணால் போதும். நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டேய், ஏன்னா நீ வீடியோவில் வித்தியாசம் நிறையா தெரியுது, மாற்றமாக நிறையா இருக்கே. ஆமாடா முட்டால், கண்டிப்பாக இனி வீடியோ வந்து நம்ம வித்தியாசமாக தான் வீடியோ போடணும். இனி டிஃப்ரெண்ட் நீ நிறையா இருக்கும் நம்ம வீடியோவில். இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இதுதான் இந்த சைஸில் வந்து கட் பண்ண போதும். நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. வாட்டர் கன் எடுத்து குட்டிஸ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே கட் பண்ணுங்கள். பாருங்கள் கையில் வந்து அந்த சிஸ்டர் வந்து குத்திடுச்சு, பிளட் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்தே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து செட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வாட்டர் கேன் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வந்து வீல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸோ நான் வந்து என்ற வீல் இருக்குது, நான் வீலை செட் பண்ணிக்கிறேன். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் ஒன் போடணும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹோல் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹோல் ஒன் போடணும். இப்போ வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் ஒன் போட்டு எடுத்துகிட்டே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்து பக்கம் ஹோல், அதுக்கப்புறம் அதே பக்கம் அந்த பக்கம் ரெண்டு ஹோல் போட்டிருக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் எடுத்து செட் பண்ணிக்கிடலாம் அந்த ஹோல்ஸ்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்குள்ளே வந்து வீலை செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வீலை மாட்டிக்கலாம். டேய், எப்பட்றா அந்த கார் ஓடும், எனக்கே டவுட்டாக இருக்கிற அந்த கார் ஓடுமா நான், எப்பட்றா. ஏ முட்டாள், வீடியோ வந்து கடைசி வரையும் கண்டிப்பாக பாரு, உனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ கண்டிப்பாக வரும். கார் வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணி உனக்கே காரை தரேன், கண்டிப்பாக வீட்டில் கொண்டு வச்சு விளாடு. ஓகேவா முட்டாள்? ஓகே ஓகே, எதாவது சொல்கிறேன், பாப்பண்டா பாப்பண்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முட்டாள் பிரச்சனை கேட்காதியே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீல் மாட்டியாச்சு. பாருங்கள் மூவ் பண்ணால் கார் வந்து மூவ் ஆகுது, சூப்பராகவே இருக்குது கார் பார்க்குறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் வேலை தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட கார் வந்து ரெடி ஆயிரும். நம்மளோட கார் இப்போவே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, இப்போவே செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் கேனை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்துல தான், இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த வாட்டர் கேன் தான் ப்ரொப்பலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ப்ரொப்பலர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு 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 பாருங்கள் இந்த மாதிரி தான் பக்கத்தில் கொஞ்சம் விட்டு விட்டு பக்கத்தில் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிடோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பலர் கிடச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்குது ப்ரொப்பலர். நம்ம ப்ரொப்பலர் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வளைச்சி எடுத்துங்க. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது ரெண்டாக வளைச்சி. அதுக்கப்புறம் அது எல் சைஸில் வந்து அங்கிட்டு எல் சைஸ் எல் சைஸில் வந்து வளைச்சி எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் ஒன்று போடணும். பாருங்கள் இந்த இடத்துல ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். சிஸ்டர் வச்சு பார்த்து மூலமே ஹோல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த ஹோலில் தான் அந்த கம்பியை வந்து செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அந்த கம்பியை செட் பண்ணுறதுக்காக அதுக்காண்டி அந்த ஹோல் போட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் மூடியில் வந்து இந்த இடத்துல ஹோல் போட்டு அந்த கம்பியில் வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடிக்கு ஹோல் வாட்டர் கேன் மூடியில் ரெண்டு ஹோல் போட்டுக்கிடலாம். ப்ரொப்பலரில் வந்து செட் பண்ணணும் அதுக்கு முன்னாடிக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலரில் வந்து வாட்டர் கேன் மூடியில் வந்து ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி தான். அதில் வந்து இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி வளைச்சி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் மூடியில் வந்து ஹோல் போட்டோம்னா அதில் வந்து செட் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். என்னடா நீ இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் புரிய மாதிரி சொல்கிறா. ஏ முட்டால், கண்டிப்பாக புரியும் முட்டால், வீடியோ பாரு முட்டால், உனக்கு கண்டிப்பாக புரியும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வளைச்சி அந்த கம்பி வந்து வளைச்சி வச்சுக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹோல்குள்ளே செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவில் உள்ள வந்து கம்பி வந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே பேராமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவில் நிற்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டலாம், அப்படி இல்லைனா டேப்பில் கூட சுற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டேப்பில் உள்ள சுற்றிக்கிறேன் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இந்த அளவு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே பேரக்கூடாது. அதுக்காண்டி வந்து சேர்ந்த இடத்துல வந்து எதாவது சுற்றணும், இல்லை ஏதாவது மாட்டிக்கிடலாம். பட் வந்து எதுவும் மாற்ற எதுவும் இல்லை. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டேப்பில் உள்ள சுற்றிக்கிட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டேப்பிள் சுற்றி எடுத்துகிட்டே பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இதை வந்து ஹோல்குள்ளே விட்டு பார்த்தோம்னா அது வந்து உள்ளே போகாது, இதோட நிற்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு தான் இந்த டேப்பிள் சுற்றி இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஒரு நாலு லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் பற்றிய மேலே வளைச்சிருக்கேன் பார்த்தீங்களா,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டை சுருட்டி மொல்லாமல் அப்படியே உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதை அப்படியே உள்ளே விட்டு ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நாட்டு ஒன்று போட்டுக்கோங்க, அதை அப்படியே இழுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு நாட்டு விழுந்துடும், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான், அவ்வளோதான். இப்போ வந்து நாட் போட்டு எடுத்தாச்சு அந்த கம்பியில். இப்போ வந்து அந்த ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் அப்புறம் பண்ணோம் சேர்த்து அந்த ஹோல்குள்ளே உள்ள விட்டுறலாம். அவ்வளோதான் நம்ம ஒர்க் வந்து முடிய போது அப்படியே அந்த ஹோல்குள்ளே மூலமாக வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே இழுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த மேலே வாட்டர் கேன் மூடியை கலட்டிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை இழுத்து அப்படியே பிடிச்சி உள்ளே இழுத்தோம்னா பாருங்கள் மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 இதாக தான் இருக்குது, ஏன்னா வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குது லப்பர் பண்ணி இழுக்கிறதுக்கு. அதை கொஞ்சம் இழுத்தோம்னா அப்படி தான் அவ்வளோதான் மேலே வந்துடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் மூடியை வச்சு அப்படியே மாட்டிடலாம். லப்பர் பண்ணை வெளில இழுத்து பிடிச்சிக்கிட்டு கீழே அப்படி லப்பர் பண்ணை பிடிச்சி கீழே சாச்சி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூடியை மாட்டிட்டு அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வாட்டர் கேன் முடிய முடியாச்சு, அவ்வளோ இந்த மாதிரி தான் சூப்பராக மேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நமக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட கார் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறது லுக் வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போவே நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்ளர் ஒருத்தங்க இருக்குது, அதை வந்து இந்த வாட்டர் கேன் மூடினால் ஈஸியாக வந்து மாட்டிக்கிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் அதை வந்து மாட்டிக்கிடலாம், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சு. பார்க்குறதே கார் வந்து லுக்காக இருக்குது, இது வந்து எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பார்த்துக்கவே செம்மையாக இருக்குது காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரொப்ளோரை பிடிச்சி திருவுனிங்கெல்லாம் முள்ள முள்ள மட்டும் சுத்தினீங்கன்னா பாருங்கள் உள்ளே வந்து லப்பர் பேண்ட் வந்து இறுகிக்கிடும். அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா அந்த ப்ரொப்ளோர் வந்து சுத்தம் போது காற்று வந்து பின்னாடி ரிலீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கார் வந்து முன்னாடி மூவ் ஆகும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ட்ரிக்ஸு. இப்போ வந்து நல்லா சுற்றிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள், விட்டோம்னா போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம், சூப்பராகவே இருக்குது. வாவ் செம்மையாக இருக்கேடா, நான் கூட என்னமோ இருக்கேன், சூப்பராக இருக்கடா. நான் தான் சொன்னேன் முட்டாள் செம்மையாக இருக்குமேனு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் டைல்ஸில் வந்து விட்டோம்னா சூப்பராகவே போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்தாம அந்த பெல் ஐக்கன் ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துங்க, அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ காய்ஸ் தமிழ் வளர்ப்போம், தமிழே காப்போம். டாடா பாய் பாய், சீ யூ லவ்லி, டைம் ஃபார் வாட்சிங், டைம் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த காரி எனக்கு தான், இடத்துக்கு வீட்டுக்கு போக போகிறேனே, பாய் பாய்.